அந்த சண்டாள பாதகன் குடி இருக்கக்கூடிய பாதாள லோகத்திலே கொண்டு அந்த பாதாள சுரங்கத்தில் கொண்டு போய் வைத்தவுடனே கட்டிலோடு வைத்து விட்டு இந்த பாதகனுக்கு கொட்டாவி வந்து விட்டது. தூக்கத்துக்கு நேரமும் வந்து விட்டது. சுபஹானல்லாஹ். கொண்டு இறக்கி உடனே தூக்கம் வந்துருச்சு. அதாவது பாருங்கள், முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டால் அது ஒருபோதும் கிடைக்காது என்று சொன்னது போல் நபிமாருடைய பேரனால் ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருளை அந்த பாதகன் நினைத்தால் ஆசைப்பட முடியுமா, அடைய முடியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய கிருபையால் அந்த பெண்ணை கொண்டு போய் சுரங்கத்திலே வைத்தான். இவனுக்கு தூக்கம் வந்து விட்டது, போய் படுத்து விட்டான். சுப்ஹானல்லாஹ். இவன் படுத்து தூக்கத்துக்கு ஆரம்பித்து விட்டான். இந்த பாதகன் தூங்கினவுடனே இன்னும் அந்த சுரங்கத்தில் உள்ள ஊற்றமான நாத்தமும் துருவான வாடைகளும் வண்டுகளுடைய இறைச்சல்களும் இன்னும் வண்டுகள் பெரிய பெரிய வண்டுகள் துன்மார்க்க கடந்தைகள் இன்னும் அந்த குடியிருக்கக்கூடிய பொல்லாத விசஜந்துக்களுடைய சத்தங்கள் இறைச்சல்களை எல்லாம் கேட்டு எங்கள் உண்மையாகிய பத்தா பத்தினியாகிய பதிவிரதியான ஜெயினுல் ஹரபு பீவி அவர்கள் பதறியும் ஒழித்திடுவார். இருட்டடைந்த சுரங்கத்திலை பீவி இருந்து அவர்கள் அழுதிடுவார். இருட்டடைந்த சுரங்கத்திலே பீவி இருந்தவர்கள் அழுதிடுவார். எங்கும் நிறைந்தவனே, எங்கும் நிறைந்தவனே, என்னாலும் உள்ளவனே, என்னாலும் என்ன வீதி வந்துதல்ல ரஹ்மான் என்றலையில் இப்பேடியோ என்ன வீதி வந்துதல்ல கோட்டையிலே பிறந்திருந்தும் கோட்டையிலே பிறந்திருந்தும் கோட்டை புள்ளி இதுதானோ, கோட்டை புள்ளி இதுதானோ, எங்கள் மன்ன வேறை நான் இன்று காண போறேன் நம்பி எங்களோட போறேன். அவர்கள் ஏங்கி அழுதிடுவார், ஏங்கி அழுதிடுவார். ஏந்திலையால் ஜெயினுல் ஹரபு, ஏந்திலையால் ஜெயினுல் ஹரபு. அந்த இருட்டையும் அந்த துருவாடைகளையும் பார்த்து இந்த அம்மா பதவி முடித்து கண்ணீர் வடித்து கை சேதம் அடைந்து ஆண்டவனே நமக்கு என்ன இருக்க, என்ன விதி வந்து விட்டது, என்ன மோசம் ஏற்பட்டு விட்டது, நாமல் கோட்டையிலே பிறந்து நமக்கு போட்ட புள்ளி மாத்தவில்லையே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஆண்டவன் நம்முடைய ஹலாலை விட்டும் நம்மளை பிரித்து விட்டான் என்று இந்த ஜெயினுல் ஹரபு கண்ணீர் வடித்து கை சேதம் அடைந்து என்னுடைய மன்னவர்கள் என்ன செய்கின்றார்களோ, என்னுடைய மன்னவர்கள் எங்க போய் என்னை தேடுகின்றார்களோ, என்னுடைய அண்ணன்மார்கள் எங்க போய் என்னை தேடுகின்றார்களோ என்று நினைத்து அந்த பாதாள சுரங்கத்திலே இருந்து இந்த பீவி முத்து முத்தாக கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் அவர்கள் அப்படி அழுது கொண்டிருக்க அருமநாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேரனார் சுபுஹ் அவ்வல் சுபுஹுடைய நேரம் வந்தவுடனே பதறி முழித்தார்கள். சுபுஹை தொழுக வேண்டும் என்று பதறி முழித்து அவ்வல் ஃபஜருடைய நேரத்தில் முழித்து பார்க்கும் போது பக்கத்தில் படுத்திருந்த பீவியை காணவில்லை, கட்டிலோடு காணவில்லை. உடனே முஹம்மது நீபா திடுக்கிட்டு அவர்கள் பதறி எழுந்தரித்து உடனே அங்கே ஓடி இங்கே ஓடி கோட்டையை முழுவதும் தேடி பார்த்தார்கள். பீவியை காணவில்லை. உடனே நினைக்கின்றார்கள், ஆண்டவனே நம்முடைய மச்சினன்மார்கள் நம்மிடத்தில் இசாரா கொடுத்தார்களே, நாம் அயர்ந்து தூங்கிவிட்டோம், நம்முடைய பீவியை அந்த பாதகன்தான் கொண்டு போயிருக்க வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். ராஜர் முகமது அனீபா மனதை திடப்படுத்தி நம்முடைய பீவியை சிறை மீட்டாமல் நான் போக மாட்டேன், என்னுடைய பீவியை மீட்டாதபடி நான் மதினாவுக்கு செல்ல மாட்டேன் என்று மனதிலே வைராக்கியம் கொண்டு ராஜர் முகமது அனீபா நம்முடைய மச்சினன்மார் ஏழு பேர்கள் வந்து நம்மிடத்திலே தங்கையை எங்க என்று கேட்டால் நாம் என்ன பதில் சொல்வோம் என்று நினைத்து கொண்டு ராஜர் முகமது அனீபா வெக்கப்பட்டு தலை குனிந்து நாணம் அடைந்து உடனே குதிரை மீது ஏறி நம்முடைய மச்சினன்மார் முழித்து வருவதற்கு முன்னே நாம் இந்த கோட்டையை விட்டு போய்விட வேண்டும் என்று முகமது அனீபா வேகமாக குதிரையை நடத்தி சேரந்தல் மாநகரம் வந்திடுவார். சேரந்தல் மாநகரம் வந்திடுவார். கல்லானூட கோட்டைக்கு தான் வந்திடுவார்.
சுல்தான் ராஜன் இருக்கக்கூடிய சேரந்தல்மா நகரத்துக்கு வந்தார்கள். முகம்மதனி பாவை கண்டு ராஜனும் மந்திரியும் தக்க மரியாதைகள் செய்தான். அப்போது முகம்மதனி பாவுடைய முகம் வாடி போயிருந்தது. என்ன இளவரசரே வாடி வந்திருக்கின்றீர்கள், நடந்த சம்பவங்கள் என்ன என்று கேட்டார்கள். உடனே முகம்மதனிபா நடந்த வரலாறை முழுவதும் ராஜன் மந்திரியிடத்திலே ஆதியில் அந்தமாக சொல்லி முடித்துவிட்டு, என்னுடைய மனைவியை தூக்கி கொண்டு போய்விட்டான் வெள்ளராஜிதன், அந்த சண்டாள பாதகனிடத்திலே இருந்து என்னுடைய பீவியை நான் மீட்ட வேண்டும் என்று சொன்னவுடனே ராஜனும் மந்திரியும் ஒரு யோசனை செய்தான். அனிபாவே உங்களுக்கு என்ன உபகாரம் வேண்டுமானாலும் நாங்கள் செய்கிறோம், பயப்படாதீர்கள். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். என்னுடைய மனைவியை எப்படியாவது மீட்ட வேண்டும், அதற்கு ஒரு யோசனை சொல்லுங்கள். உடனே ராஜன் மந்திரியும் சொல்லுகின்றான், இளவரசரே நாங்களும் இரண்டு பேர் இரண்டு குதிரையில் வருகின்றோம், நீங்களும் குதிரையில் வருகின்றீர்கள். ஆகவே அந்த பாதாள சுரங்க வாயிலே சென்று 160 கஜம் தாழ்மையான வடம் கயிற்றுகளை கொண்டு அந்த கயிற்றை நாங்கள் கீழே இறக்கி போட்டு தருகின்றோம். அந்த கயிற்றை பிடித்து நீங்கள் சுரங்கத்தில் இறங்கி உங்களுடைய மனைவியை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த பாதகனையும் கொண்டு விடுங்கள். அங்கே இருக்கக்கூடிய பொருள்களையும் நீங்கள் ஏற்றி விடுங்கள் என்பதாகத்தானே இந்த ராஜனும் மந்திரியும் சொன்னான். உடனே முகமது அனீபா நல்லது என்று கேட்டுக்கொண்டு இந்த பாவியோர்களை நம்பி முகமது அனீபா வடம் கயிறுகளை 160 கஜம் உள்ள வடம் கயிறுகளை எடுத்துக்கொண்டு இந்த கதிர்கான் என்ற ராஜனும் ஹம்லூக் பிந்தூர் என்ற மந்திரியும் முகமது அனீபாவும் ஆக கூடி மூன்று பேர்களும் அந்த பாதாள சுரங்கத்துக்கு தானே வாயிலே வந்து நின்று ராஜாவும் மந்திரியும் சொல்லுகின்றார், மலியுடைய மகனே நாங்கள் கயிறை போடுகின்றோம், நீங்கள் இறங்குங்கள். உடனே முகமது அனீபா குதிரையை தானே ஓரமாக நிறுத்தி கொண்டு இன்னும் ராஜர் முகமது அனீபா ராஜாவும் மந்திரியையும் கயிறு போடும் போது சொன்னார்கள், அப்பா நான் கீழே இறங்கி முதலாவது கயிறை நான் உங்களுக்கு இசாரா காமித்து சுண்டுவேன், நான் இறங்கிவிட்டேன் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது கயிறை நான் சுண்டும் போது அதாவது அந்த பெண்ணை என்னுடைய மனையாட்டியை அந்த கயிறிலே கட்டி உங்களுக்கு மேலே அனுப்பி நீங்கள் தூக்கிவிட வேண்டும். இரண்டாவது கயிறை விட்டவுடன் நான் கரையேறி விடுவேன், எல்லாம் அனுப்புவேன், அனுப்பிவிட்டு மூன்றாவதாக நான் உங்களுக்கு இஸ்ரா செய்கின்றேன் என்று சொன்ன உடனே ராஜாவும் மந்திரியும் சரியென்று சம்மதித்தார்கள். உடனே முகமது அனீபா அந்த வடங்கயிரை பிடித்து அந்த பாதாள சுரங்கத்தில் கீழே இறங்கும் போது ராஜர் முகமது அனீபாவுடைய ஒளிவும் அவருடைய ஜெகஜோதியான தெளிவும் அவருடைய அந்தஸும் ஊரில் ஜலாலியத்தும் அந்த குகையில் தானே வெளிச்சமாக பிரகாசமாக இருந்தது. அந்த பிரகாசத்தை கண்டு அந்த ஜெயினுல் ஹரபு அம்மா அவர்கள் தானே பதறி எழுந்தரித்து பார்க்கும்போது ஏறிட்டு பார்க்கும்போது ஹவுதுனா ஏறிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய பேரனார் முஹம்மது அனீபா அவர்களுடைய ஒளிவையும் தெளிவையும் கண்டார்கள், தன்னுடைய ஹலாலை கண்டார்கள். கண்டவுடனே கட்டி தாளி வீடுவார் கால்பாதம் பணிந்திடுவார், கட்டி தாளி வீடுவார் கால்பாதம் பணிந்திடுவார். மன்ன வேறை வந்தீர்கள் இந்த பாவியுடைய இடத்தில், இவனும் 6 மாசம் தூக்கம், 6 மாசம் ஒளிப்புக்காரன் வெள்ளராஜிதன் வெள்ள அரக்கன், இந்த பாதகன் 40 முழம் உள்ளவன், இந்த பாதகனுடைய குகைக்கு நீங்கள் எதுக்காக வந்தீர்கள், இவன் ஏதாவது மோசப்படுத்தி விடுவானே, மன்னவர்களே என்னுடைய உயிர் போனாலும் போகட்டும், நீங்கள் போய்விடுங்கள் என்று பீவி சொல்லும் போது சொன்னார்கள், அனீபா அம்மா ஒன்றும் பயப்படாதீர்கள், பீவி ஒன்றும் பயப்படாதீர்கள், மேலே அல்லாஹ்வுடைய கிருபையினால் கதிர்கான் என்ற ராஜனும் ஹம்லூக் பிந்தூர் என்ற மந்திரியும் மேலே நிற்கின்றார்கள், உங்களை நான் அனுப்பி விடுகிறேன் என்று சொன்ன உடனே முதலாவது பொன்னும் பொருள்களைத்தானே எடுத்து கட்டி ஏற்றி விட்டான், ஏற்றி விட்டார்கள் ராஜர் முகமது அனீபா அவர்கள். இரண்டாவதாக இந்த பெண்ணையும் தானே கட்டி கயிற்றை சுண்டின உடனே ராஜனும் மந்திரியும் மேலே தூக்கினான். உடனே இந்த அம்மாவை தூக்கி ஜெயினுல் அரபுடைய அழகையும் அந்திசையும் ஒளிவையும் நூறு ஜலாலியத்தையும் கண்டவுடனே இந்த ராஜனும் மந்திரியும் என்ன நினைக்கின்றான், அரசன் கயிற்றுக்களை போட போறான், மந்திரி கையை பிடிச்சுக்கிட்டான், கையே பிடித்து கொண்டான். அரசன் கயிற்றை பாதாள குகையிலே போட வேண்டும் என்று நினைக்கும் போது மந்திரி கையை பிடித்துக் கொண்டான். கெட்டவனே உனக்கு அறிவு இருக்கா, உனக்கு அறிவு இருக்கா, கயிற்றுக்களை போடுது, அந்த மனுஷன் மேல வந்துருவாரு, மேல வந்தால் உன்னுடைய கதி என்ன, என்னுடைய கதி என்ன, அட சண்டாள பாவி இதுக்கா இந்த பாடுபட்டோம், இந்த பெண்ணை பார்த்தியா இவ்வளவு அழகான பெண், உனக்கும்
அழகான பெண் வேணும் என்று நினைத்து கொண்டிருந்தாய். ஆண்டவனா பார்த்து ஒரு அழகான பெண்ணை உனக்கு தந்திருக்கின்றான். இப்ப இந்த பெண்ணை உனக்கு மனம் முடிக்க வேண்டும். இதுதான் நமக்கு தருணம். கைத்த போட்டாதானே அனீபா மேல வருவார். இல்லையானால் மேல வர முடியுமா? முடியாது என்பதாக சொல்லி பாருங்கள். இந்த சண்டாள பாதகன் சூழ்ச்சியான எண்ணங்களை எண்ணிக்கொண்டு உடனே பொன்பொருள்களையும் எடுத்துக்கொண்டு அந்த அம்மாவையும் ஒரு குதிரையிலே தூக்கி வைத்துக் கொண்டு இந்த சண்டாள பாவிகள் இருபேர்களும் பாதாள சுரங்கத்திலே முகமது அனீபாவுக்கு கயிறும் போடாதபடி கயிறை தூக்கி தூரத்திலே வீசிவிட்டு இந்த இருபேர்களும் ராஜாவும் மந்திரியும் இந்த பெண்ணையும் கொண்டு தப்பித்தேன் பிழைத்தேன் என்று ஊரு பக்கம் போயிடுவான். இந்த ராஜாவும் மந்திரியும் சதி செய்து விட்டு இந்த ஜெயினு அரபையும் கொண்டுதானே போய்விட்டார்கள் இந்த பாவிகள். இன்னும் ராஜர் முகமது அனீபா அந்த பாதாள சுரங்கத்திலே படுத்திருக்கக்கூடிய வெள்ளராஜிதனை போய் நின்று அந்த வெள்ளராஜிதனுடைய முன்பதாக போய் நின்று நம்முடைய பாபா ஹஜ்ரத் அலி சொன்னார்களே, இந்த பாதகர்கள் 40 முழம் என்று நம்ம பாபா சொன்னது போல் இவன் 40 முழ மனிதனாக இருக்கின்றான், வெள்ளராட்சிதனாக இருக்கின்றான். இவனை சாமானியமாக தூங்கும் போது நாம் ஒன்றும் செய்யக்கூடாது. நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் தூங்கும் போது ஔத்திரியம் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதுபோன்று நாமல் தூங்கும் போது ஒன்றும் செய்யக்கூடாது. ஆகவே இவனை முழிப்பு காட்ட வேண்டும் என்று பாருங்கள். முகமது அனீபா முன்னால் போய் நின்று கையிலே இருந்த சைவன் என்ற வாளை கொண்டு அவனுடைய மூக்கை பிடித்து மெதுவாக தக்பீர் சொல்லி அறுத்தார்கள். அடுத்தவுடனே அந்த பாதகன் அந்த மூக்கை தானே தடவி தேய்ச்சி விட்டு பிறங்கையை விட்டு தடவி தேய்ச்சி விட்டு விட்டு திரும்பி படுத்து கொண்டான். இரண்டாவது வலது கால் இடது காலை ஒன்னா சேர்த்து ராஜர் முகமது அனீபா அந்த காலையும் தானே லேசாக அறுத்தார்கள், குத்தினார்கள். குத்தின உடனே அந்த காலை தேய்த்து விட்டு பிறண்டு படுத்தான். அப்படி பிறண்டு படுக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு முழிப்பு ஏற்பட்டு விட்டது. நம்முடைய காலிலே ஏதோ குத்தி இருக்கின்றது என்று முழித்து பார்த்து கொண்டு அப்படி எழுந்தரித்து விட்டு படுத்தான் பாருங்கள் முகமது அனீபா. ஓங்கியே வெட்டினார்கள் சண்டாள பாதகனை, மூன்று வெட்டி வெட்டிடுவார் அந்த வெள்ள நல்ல ராக்கிதனி, மூன்று வெட்டி வெட்டிடுவார். ராஜர் முகமது அனீபா கயிறு வரும் என்றுதான் எதிர்நோக்கி கொண்டு நிற்கின்றார்கள், கயிறு வரவில்லை. ரொம்ப நேரமாக நின்று பார்த்தார்கள், கயிறு வருவதற்கு காணும். ஆனால் பாதாள சுரங்கத்தில் நின்று கொண்டு முகமது அனீபா என்ன நினைக்கின்றார்கள், ஆண்டவனே நம்முடுக்கு இப்ப ஏற்பட்ட நிலை ஏற்பட்டு விட்டதே, அல்லாஹ் நம்முடைய மனைவி என்ன ஆனார்களோ, இந்த ராஜனும் மந்திரியும் என்ன செய்தானோ, இன்னும் கயிறு வர காணவில்லை என்று கண்கலங்கி அவர்கள் கண்ணீர் வடித்து கொண்டு நம்முடைய பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹ் அவர்களை நாடி ராஜர் முஹம்மது அனீபா ரொம்ப துயரத்தோடு பெருமானார் அவர்களை நினைத்து தானே அழுகின்றார்கள். விதி விளையாடுதையோ வேறே கதி யாரும் இல்லை, நதி சூழும் மதீனாவின் வாசரே, ஓ நதி சூழும் மதீனாவின் வாசரே. விதி விளையாடுதையோ பறவை போலே ஆச்சிரே நீலமை, அடிபட்ட பறவை போலே ஆச்சுரே நீலமை, அனைத்திடவாரும் என் தங்கமே, அனைத்திடவாரும் என் தங்கமே. அன்று தோழனுக்கு தோழியாக தொகமையிலாயிருந்த தோழனுக்கு தேவனிர சூலே யா முஹம்மதே, ஓ தேவனிர சூலே யா முஹம்மதே. விளையாடுதையோ வேறே கதி யாரும் இல்லை, நதி சூழும் மதீனாவின்
கோயிலுக்கே தடம் விட்டு ஓடுதையோ தடம் விட்டு ஓடுதே படம் தொட்டு நானிலுக்கே தடம் போல் வலை வெட்டு மாயுதையோ வலை வெட்டு மாயுதே நிலை எட்டு நாதியர்கள் வலை பட்டு மாயுதையோ வலை பட்டு மாயுதே தரங்கட்ட வாழ்வு தன்னை தஞ்சம் என்று நாடுதையோ தரங்கட்ட வாழ்வு தன்னை தஞ்சம் என்று நாடுதையோ சகாயிர சூலேயா முகம் மாற்றானை வெல்லுகின்ற மருந்தொன்று சொல்லும் ஐயோ மருந்தொன்று சொல்லுமே மாற்றானை தாசன் உள்ளம் நாடுதையோ காற்றாட வேணும் மாலை தாசன் உள்ளம் நாடுதையோ காசிமீர சூலேயா முஹம்மதே காசிமீர சூலேயா முஹம்மதே விதி விளையாடுதையோ அவர்களை நினைத்து அழுது அழுது மூன்று தினங்களாக அந்த பாதாள சுரங்கத்தில் முகம்மது அனீபா கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மூன்று தினங்களுக்கு பின்பதாக ராஜர் முகம்மது அனீபாவுடைய கண்ணீரும் அவர்களுடைய கஷ்டமும் அவருடைய துன்பங்களும் அவருடைய வேதனைகளையும் அல்லாஹு சுபஹானஹு தஆலா ஆண்டவன் பார்த்து இந்த ராஜர் அனீபாவுடைய குதிரையாக பெற்றது மூன்று தினங்களும் அந்த பாதாள சுரங்கத்துக்கு மேலே நின்ற குதிரை அந்த ராஜர் முகம்மது அனீபா இறங்கப்பட்ட நம்முடைய எஜமான் இறங்கப்பட்ட சுரங்கம் இதுதான் என்று போய் உத்து பார்க்கின்றதும் பழையபடி அது வட்டமிட்டு வருகின்றதும் சுற்றி சுற்றி வருகின்றதும் நம்முடைய எஜமான் இதிலே தானே இறங்கினார்கள் மேலே வரவில்லையே என்றுதான் இந்த குதிரையாக பெற்றது நினைத்து கொண்டு இந்த பாவியோர்கள் சதி செய்து விட்டு போய்விட்டார்கள் என்று இந்த குதிரை உடனே அறிவுடைய குதிரை அல்லாஹு தஆலா அறிவை கொடுத்தான். அந்த குதிரை தான் எந்த வடம் கயிறை போய் பல்லால் கடித்து எடுத்துக்கொண்டு வேகமாக வந்து ராஜர் முகம்மது அனீபா நிற்கும் பாதாள சுரங்கத்தில் ஒரு பக்கத்தை பல்லால் கடித்து கொண்டு ஒரு மறுபக்கத்தை தான் அந்த சுரங்கத்துக்குள் காலை கொண்டு தள்ளிவிட்டது. தன்னுடைய காலை கொண்டு அந்த வடங்கயிறை தள்ளி கீழே போட்டவுடன் ராஜர் முகம்மது அனீபா நினைக்கின்றார்கள், ஆண்டவனே இந்த கயிறு விழக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கும்போது ராஜாவும் மந்திரியும் பொன்னும் பொருள்களையும் நம்முடைய மனைவியும் கொண்டு பாதுகாப்பாக எங்கேயோ கொண்டு வைத்து விட்டு வந்திருக்கின்றார்கள் என்று ராஜா மந்திரி இப்போதுதான் நம்மளை ஜெயம் மீட்டுவதற்கு வந்திருக்கின்றார்கள் என்று சந்தோஷப்பட்டு கயிறை பிடித்து மேலே வந்து பார்த்தார்கள். பார்க்கும்போது ராஜனையும் காணவில்லை மந்திரியும் காணவில்லை, குதிரையினுடைய பல்லிலே இருக்கின்றது கயிறாக பட்டது. இந்த காட்சியை கண்ட முகம்மது அனீபா குதிரையை தடவி கொடுத்து அவர்கள் நாயகத்தினுடைய செலபாத்தை சொல்லி காதுகளிலே ஊதி கொண்டு உடனே அந்த குதிரையின் முதலே ஏறி இந்த சண்டாள பாவியோர்கள் நம்மளை மோசப்படுத்தி விட்டார்கள், சதி செய்து விட்டார்கள், துன்மார்க்க துரோகிகள் கடலுக்குள்ளே இருந்தாலும் கடலை கலக்கி அவர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்றுதானே முகம்மது அனீபா அவர்கள் குதிரை மீது ஏறி வேகமாக குதிரையை நடத்தி சேரந்தல் மாநகரம் வந்தார்கள். அங்கே வந்து பார்த்தார்கள், அங்கே ராஜாவையும் காணவில்லை மந்திரியையும் காணவில்லை. அங்கே இருந்தால்தானே முகம்மது அனீபா பார்க்க முடியும், காணவில்லை. அந்த சண்டாள பாதகன் சிற்றூர் நகருக்கு சென்று விட்டான் இந்த பெண்ணை கல்யாணம் முடிப்பதற்காக வேண்டி.
ஆக முகமது நீவா காடு வனாந்தரங்களெல்லாம் அலைந்து திரிந்து சுத்தி தேடி கொண்டு வருகின்றார்கள். இங்க ஏழு வீரர்களும் அவர்களும் வந்து முழித்து அரமனையிலே வந்து பார்த்தார். மச்சானையும் காணவில்லை, தங்கையும் காணவில்லை. ஆக இவர்களை காணாதபடி ரொம்ப பரிதவித்து என்னமோ ஏதோ நம்முடைய மச்சானுக்கு என்ன ஏற்பட்டதோ, நம்முடைய தங்கையும் மச்சானும் சொல்லாமல் போய்விட்டார்களே, என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ என்று தானே இந்த ஏழு வீரர்களும் அவர்களும் குதிரையை எடுத்துக்கொண்டு அவர்களும் தானே ஆயுதபாணிகளையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் ஒரு பக்கமாக தேடி வருகின்றார்கள். அப்படி வருகும்போது ராஜர் அனீபா அவர்கள் ஒரு வனத்திலே நின்று ரொம்ப தங்கடமாக நின்று தானே அவர்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய மனைவியை நினைத்து, மனைவியை நேசித்து அழுது கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் இந்த ஏழு வீரர்களும் தானே மச்சானுடைய ஒளிவை கண்டு வந்து சேர்ந்தார்கள். வந்து மச்சானுடைய இடத்திலே நடந்த வரலாறை கேட்டார்கள். ராஜர் முகமது அனீபா நடந்த வரலாறை முழுவதும் சொன்னார்கள். சொன்னவுடனே இந்த ஏழு பேர்களும், அந்த சண்டாள பாவியோர்கள் கதிர்கானண்ட ராஜனும் ஹமலூக் பிந்தூரண்ட மந்திரியும் எங்களுடைய கையால் கொட்டுப்பட்டு வாழ்ந்தவர்கள். அவர்களை நாங்கள் எங்கிருந்தாலும் கண்டுபிடித்து நம்முடைய தங்கையை பாதுகாத்து தருகின்றோம், வாருங்கள் மச்சான் என்பதாக ராஜர் முகமது அனீபாவையும் அழைத்து கொண்டு இவர்கள் ஏழு ஒன்று எட்டு பேராகத்தானே வனத்திலே தேடிக்கொண்டு வருகின்றார்கள். அப்படி தேடி வரக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் தூரமாக வந்தார்கள். வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ராஜர் முகமது அனீபாவுடைய கண்ணுக்கு எங்கு பார்த்தாலும் ஒரே வனமாக தெரிகின்றது. அப்படியே வடக்கு திசையாக ஏறிட்டு பார்க்கும் போது சந்திரன் சூரியனை கண்ணால கண்டிடுவார், சந்திரன் சூரியனை கண்ணால கண்டிடுவார், வேகமாக வருதல்லா ரஹ்மான் இரண்டு நல்ல குதிரையானது, வேகமாக வருதல்லா காணவில்லை. ரொம்ப நாள் மட்டிலும் இருந்து காத்திருந்து முகமது நிபாவை காணாதபடி அவர்கள் இருவேர்களும் தேடி வருகின்றார்கள். இமாம் ஹசேனும் இமாம் ஹுசேனும் சந்திரனும் சூரியனும் ஆக சமசும் ஹமரை போல் இறங்கிக் கொண்டு வருகின்றார்கள். விடுவெள்ளி நட்சத்திரம் போல் இறங்கி கொண்டு வருகின்றார்கள். அந்த காட்சியை முகமது நீபா கண்ணால பார்த்தினுடைய தமையன்மார்கள் தான் வருகின்றார்கள் என்று நேசித்து ஏழு பேர்களுக்கும் தமச்சினன்மாரிடத்திலும் சொல்லி எதிர்நோக்கி அழைத்து அவர்கள் இரு பேர்களையும் அழைத்து கொண்டு வந்து ஆக எட்டு ரெண்டும் பத்து பேராக சேர்ந்து முகமது நீபாவுடைய மனைவியை தேடி வருகின்றார்கள். அப்படி வரக்கூடிய நேரத்தில் பத்து பேர்களும் ஒன்று கூடி வரக்கூடிய தேரமத்தில் அசருடைய நேரமாகிவிட்டது. அந்த அசருடைய நேரத்தில் பாங்கின் இன்ப ஓசை காதில் கேட்கின்றது, பத்து பேரும் ஆதி ஆயிடுவாங்கார், பாங்கின் இன்ப ஓசை காதில் கேட்கின்றது, பத்து பேரும் ஆச்சரியங்கள் அடைந்திடுவார், பாவாவுட பாங்கு என்று தெரிந்து கொண்டு அசைனார் உசைனார்களும் ஒளிந்திடுவாங்க, பாவாவோட பாங்கு என்று அசைனார் உசைனார்களும் ஒளிந்திடுவார். ஆண்டவனே, நம்ம மதினாவுக்கு போகாத காரணத்தால் நம்முடைய பாவாவும் தேடி வந்து விட்டார்கள். இந்த பாங்கு சத்தம் நம்முடைய பாபாவுடைய சத்தமாகத்தான் தெரிகின்றது. ஆகவே நம்முடைய பாபா ஹஜ்ரத் அலி பாங்கு சொல்லி திரும்பி பார்ப்பதற்கு முன்னே நம்ம பத்து பேரும் அங்கே போய் நிற்கணும், அவர்களோடு கூட நின்று இமாமாக நின்று தொழுகணும் என்று தானே பத்து பேரும் விரைவாக குதிரையை நடத்தி ஹஜ்ரத் மௌலா அலி வனத்திலே அவர்கள் மக்களை தேடி வந்து எல்லா இடமும் சுத்தி பார்த்து கொண்டு வனத்திலே நின்று பாங்கு சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அந்த பாங்கு சொல்லி அவர்கள் திரும்பி பார்க்கும் போது பத்து பேர்களும் தானே ரொம்ப ஜெகஜோதியாக இலங்கி கொண்டு நிற்கின்றார்கள். ஹனிபாவை கண்டார்கள், ஹசைனார் உசைனாரை கண்டார்கள். இந்த ஏழு பேர்கள் வீரர்களை பார்த்தார்கள். பார்த்து கொண்டு ஹஜ்ரத் மௌலா அலி மக்களை பார்த்து கண்ணீர் வடித்து கேட்டார்கள். தொழுகையெல்லாம் முடித்து கொண்டு அசருடைய வகுத்து இமாம் தொழுகையெல்லாம் நடத்தி தொழுகையை முடித்த உடனே மக்களை பார்த்து கேட்டார்கள், கண்மணியாகிய மக்களே, ஏன் நீங்கள் இவ்வளவு தாமதம், ஏன் நீங்கள் வரவில்லை, உங்களுக்கு என்ன காரணம் நடந்தது என்று சொன்னபோது ஆதியோடு அந்த முறையிலும் முகமது அனீபா நடந்த வரலாறினை தன்னுடைய தந்தை இடத்திலே சொன்னார்கள், ஹஜ்ரத் அலி இடத்திலே. அப்போது ஹஜ்ரத் அலி சொன்னார்கள், மகனே, நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுடைய மனையாட்டி ஜெயினுல் அரபு பீவியை சித்தூர் என்று சொல்லக்கூடிய பட்டணத்திலேயே கொண்டு வைத்துவிட்டு அந்த ராஜன் புதுமாப்பிளையாக ஜோடித்து வருகின்றான். கல்யாணம் முடிப்பதற்காக கதிர்கான் என்ற ராஜன்
நான் வரக்கூடிய பாதையிலே கொட்டு மேளங்களும் குழல் மேளங்களுமாக ரொம்ப பெரிய சந்தோஷமாக தடபுடலாக இருக்கின்றது, குதூகலமாக இருக்கின்றது. அதை பார்த்து கொண்டுதான் நான் வந்தேன். ஆனால் இப்படி எனக்கு தெரியாது. ஆகவே நீங்கள் 10 பேர்களும் இங்கே இருங்கள், சீக்கிரமாக சென்று உங்களுடைய மனைவியை நான் மீட்டி வருகிறேன் என்று ஹஜ்ரத் மௌலா அலி அவர்கள் உடனே அல்லாஹ்வையும் நாடி அருமநாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி அவர்களையும் நாடிக்கொண்டு துல்பஹார் வாழும் துல்துல் என்ற குதிரையும் கெடுத்து இறைவனிடத்திலே வாங்கிக் கொண்டு அவர்கள் குதிரையை நடத்தி விரைவாக அந்த சித்தூர் மாநகருக்கு வந்து துல்துல் என்ற குதிரையும் துல்பஹார் வாழையும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு அனுப்பிவிட்டு ஹஜ்ரத் மௌலா அலி 80 வயதில் உள்ள பெரியோரை போல சங்கையுள்ள அலியுல்லாவும் மாறாகவேங்க, சங்கையுள்ள அலியுல்லாவும் மாறாகவே வேகமா வந்துடுவார், வேகமா வந்துடுவார் கல்யாண பந்தலுக்கு, கல்யாண பந்தலுக்கு. இன்னும் ஹஜ்ரத் மௌலா அலி அவர்கள் கல்யாண பந்தலே வந்து பார்க்கும் போது அங்கே கொட்டு மேளங்களும் குழல் வாத்தியங்களும் இன்னும் கொண்டாட்டங்களும் குதூகலங்களும் ஆடல்களும் பாடல்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் அங்கே ஜபஞ்சொல்லப்பட்ட பூசாரிகளும் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் நெருப்பு குன்றத்தை வளர்த்து கொண்டு பாசைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதோடு அதாக அந்த அம்மாவுடைய கண்ணீருடைய கண்ணீர் வடித்து அழுகும் குரலைத்தானே ஹஜ்ரத் மௌலாலி ஒரு ஓரமாக நின்று இந்த ஜெயினுல் ஹரபு பீவி அழுது கொண்டிருக்கும் காட்சியை கேட்டார்கள். அதாவது அந்த பாங்கிமார்கள் எல்லாம் நகநாணயங்களை அணியுங்கள், நல்ல ஆடைகளை உடுத்துங்கள், புது பெண்ணாக ஜோடிக்க வேண்டும், அரசருக்கு நீங்கள் மனைவியாக போகின்றீர்கள் என்று தொந்தரவு செய்யக்கூடிய நேரத்தில் இந்த அம்மா கண்ணீர் வடித்து அழுகின்றார்கள். ஆண்டவனே, எங்கும் நிறைந்த வல்லவா, என்னுடைய மச்சான்மார்கள் அசைனார் உசைனாருக்கு தெரிந்தால் என்னை பாதுகாப்பார்கள், என்னுடைய கணவருக்கு தெரிந்தால் என்னை பாதுகாப்பார்கள், இந்த சண்டாள பாதகன் என்னுடைய கணவரை பாதாள சுரங்கத்திலே போட்டுவிட்டு வந்து விட்டான், என்னுடைய மன்னவர்கள் என்ன ஆனார்களோ, என்னுடைய தமையன்மார்களுக்கு தெரிந்தால் என்னை வந்து காப்பாற்றுவார்கள், இன்னும் என்னுடைய மாமனார் ஹஜ்ரத் மௌலா அலி அவர்களுக்கு தெரிந்தால் என்னை பாதுகாப்பார்கள், யா அல்லாஹ் என்ன செய்ய போகின்றேன் என்று இந்த அம்மா கண்ணீர் வடித்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் அந்த காட்சியை ஹஜ்ரத் அலி பார்த்தார்கள். ஒரு ஓரமாக வந்து நின்று, அம்மா மருமகளே, என்னுடைய கல்புக்கும் கண்ணுக்கும் தெளிவாகிய ஜெயினுல் அரபு பீவியே, நீங்கள் கவலை அடையாதீர்கள், அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான், நான் உங்களுடைய மாமா ஹஜ்ரத் அலி வந்து விட்டேன், அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்திருக்கின்றான், இப்போது பாருங்கள் இந்த ராஜாவும் மந்திரியும் படும் பாட்டுகளை என்றுதானே சொல்லிக் கொண்டு ஹஜ்ரத் மௌலா அலி அந்த அம்மாவுக்கு தைரியம் சொல்லிவிட்டு ஆறுதலை சொல்லிவிட்டு கல்யாண பந்தல்ல ஒரு ஓரமாகத்தானே வந்து நின்று ஹஜ்ரத் மௌலா அலி ஏறிட்டு பார்த்தார்கள். பார்த்த உடனே ஜபம் சொல்லக்கூடிய பூசாரிகள் ஜெபம் சொல்லிக் கொண்டிருக்கின்றான், மந்திரவாதிகள் மந்திரம் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றான், இன்னும் கல்யாணம் முடிக்கக்கூடிய நம்பூரிகள் ஜெபம் சொல்லிக் கொண்டிருக்கின்றான், இன்னும் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய கொட்டுக்காரன் குழலுக்காரன்கள் எல்லாம் வாத்தி வாசகம் செய்து கொண்டிருக்கின்றான். இன்னும் இப்படியாக மந்திரம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஹஜ்ரத் மௌலா அலி அந்த பந்தக்காலில் ஒரு ஓரமாக போய் நின்று அவர்கள் உடனே 16 வேங்கையை போல் அவர்கள் புலிகளாகத்தானே மாறி அல்லாஹ் இடத்திலே துவா செய்து மற்றவர்களுடைய கண்ணுக்கு புலிகளாக தோற்றம் அளித்து ஹஜ்ரத் மௌலாலி மௌலாலி என்று சத்தமிட்டு கெரிச்சித்து பாய்ந்தார்கள். பந்தலுக்குள்ளே பாய்ந்த உடனே கொட்டு ஒரு பக்கம் அல்லா, குடல் ஒரு பக்கம் அல்லா, கொட்டு ஒரு பக்கம் அல்லா, குடல் ஒரு பக்கம் அல்லா, பூசாரி ஒரு பக்கமா, பூசாரி ஒரு பக்கமா, நம்பூரி ஒரு பக்கமா, நம்பூரி ஒரு பக்கமா, ஓடுகிறான் ஓட்டத்திலே சண்டாள பாவிகளும். Thank you.
கஷ்டப்பட்டு கர்ஜித்து 16 அடி வேங்கையாகத்தான் அந்த பந்தலுக்குள்ளே நுழைந்தார்கள். ஹஜரத் மௌலா அலி தெய்வீக சிங்கம், வேங்கை புலி வந்து விட்டது என்று பாருங்கள். கொட்டு ஒரு பக்கம், குழல் ஒரு பக்கம், பாயாசம் குடிச்சுக்கிட்டு இருக்கவனுக்கு முட்டு வலிய வடியுது, அது ஒரு பக்கம் அவன் வடிச்சுக்கிட்டு ஓடுறான். இந்த பூசாரி சொன்னவன் நம்பூரி பாடா ஸ்டோகம்பா மகா காயம் ஜாரி ஜாபானி வெங்காயம் தானம் தர்மம் சிதம்பரம் சித்தியாபதி என்ற பாசை ஓதி அவன் எல்லாம் பாருங்க எடுத்தான் ஓட்டங்களை, புலி 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 என்று ஓட ஆரம்பித்தான். பந்தல்களும் தானே சரிந்து கீழே விழுந்தது. நம்பூரிகளும் ஓட ஆரம்பித்தான், ஒட்டுக்காரனும் ஓட ஆரம்பித்தான் என்று ராஜா பவனி சுத்தி வருகின்றான். பட்டத்து யானையின் மீது பார்த்தார்கள் பவனி சுத்தி யானையின் மீது வரும் காட்சியை. உடனே ஹஜரத் மௌலாலி அவர்கள் சத்தமிட்டு கரிச்சித்து பாய்ந்து பிடித்தார்களே ராஜனே மந்திரியே, பாய்ந்து பிடித்தார்களே ராஜனும் மந்திரியே. சண்டாள பாவிகளா, என்னுடைய மகனுடைய மனைவியை ஜெயினுல் ஹரப் என்ற பெண்ணை கடத்தி கொண்டு வந்து கல்யாணம் முடிக்கலாம் என்ற மமதையில் பட்டம் சுத்தியா வருகின்றாய். மாப்பிள்ளையா பவனி சுத்தா வாரே, டேய் வா, நான் உனக்கு தண்டனை தரக்கூடாது, என் மகன் தான் உனக்கு தரணும் என்று பாருங்க. ரெண்டு பேரையும் உச்சியை பிடிச்சி, ரெண்டு பேருடைய குடும்பியும் பிடிச்சி கீழே போட்டு, ரெண்டு பேருடைய குடும்பியும் ஒன்னா முடிச்சு போட்டு நடக்க சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தன் புலம்பிக்கிட்டே நடக்கான். ஹைஜரத் மௌலாலி இந்த பெண்ணை ஜெயினுல் அரபு பெண்ணையும் கூட்டி கொண்டு இந்த 10 பேர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தார்கள். வந்து மகன் முஹம்மது அனிபாவிடம் சொன்னார்கள், அப்பா என்னுடைய அருமை கண்மணி ஆகிய மகனே, உனக்கு என்ன ஹுக்கும் கொடுக்கணுமோ இன்னா நிற்கிறார்கள், உனக்கு துரோகிகள் ரெண்டு பேரும் ஹுக்குமே கொடுத்து விடு என்று சொன்ன உடனே ஹஜரத் மௌலா அலியுடைய மகன் முஹம்மது அனிபாவுக்கு ஆத்திரமானா சொல்ல முடியாது ஆங்காரமான கோபம். இந்த வேகத்தை எல்லாம் வைத்து வாழை எடுத்து தானே ஒரே வெட்டில ரெண்டு பேரையும் வெட்டிடணும் என்று பாருங்க. முகமது அனீபா ஓங்கி வாழை தூக்கி வெட்ட போனார்கள். அப்போது உடனே அலிவுல்லா தடுத்து கொண்டார்கள், மகனே இவர்கள் இரண்டு பேர்களையும் வெட்டி விட்டால் தீனிலே ரெண்டு பேர் குறைந்து விடுவார்கள், ஆகவே இவர்கள் ரெண்டு பேர்களை நாம் இஸ்லாம் ஆக்கிவிட்டால் தீனிலே ரெண்டு பேர் பெருகி விடுவார்கள், தீனியாத்து பெருகிவிடும், இஸ்லாத்தினுடைய அடிப்படை கூடிக்கொண்டே இருக்கும், ஆகவே நீங்கள் மௌத்தாக்கி விடாதீர்கள் மகனே, கலிமாவை சொல்லி அனுப்பி அவனுக்கு புத்திமதிகளை சொல்லி அனுப்புங்கள் என்று சொன்ன உடனே அந்த இரு பேர்களும் ராஜனும் மந்திரியும் உடனே அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கலிமாவை லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொல்லி ஈமான் கொண்டு இஸ்லாம் ஆகி இனிமேல் என்னுடைய நாட்டை சீர்திருத்தப்படுத்தி நான் வாழ்ந்து வருகின்றேன் என்று சொல்லி எல்லோரிடத்திலும் மன்னிப்பு கேட்டுவிட்டு ராஜனும் மந்திரியும் தானே அவனுடைய நாட்டுக்கு சென்று அவனுடைய நாட்டையும் குடும்பங்களையும் இஸ்லாமாக்கி சுத்தமாக அந்த நாட்டு அந்த ஊரிலே பள்ளியும் கட்டி அந்த ஊருக்கு தானே ஹைதர் நகர் என்று தானே பெயர் வைத்து அந்த ஊரிலே சீரும் சிறப்புமாக ராஜன் வாழ்ந்து வருகின்றான். இன்னும் அஹமது நீபா ஹசைனார் உசைனார் இன்னும் ஜெயின் ரஹப் என்ற பீவி ஹஜரத் மௌலா அலி இந்த 7 வீரர்கள் எல்வேறுமாக ஒன்று கூடி தன்னுடைய மதினாவுக்கு வரவேணும் என்று சங்கையாக புறப்பட்டு மதினம் மாநகரம் வந்தார். மதினம் மாநகரம் வந்தார். அல்லாஹ் வல்லவனின் கிருபையினால் வல்லவனின் கிருபையினால் அல்லாஹ் வல்லலான முஹம்மது நபி ரவுலா வந்து வல்லலான முஹம்மது நபி ரவுலா வந்து பெருமானார் நபியுடைய ஜாரத்தை கண்டு பெருமானார் நபியுடைய ஜாரத்தை பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஜாரத்திலே வந்து எல்வேர்களுமாக கூடி நின்றவர்களுக்கு ஜாரத்து செய்து ஃபாத்திஹா எல்லாம் ஓதி முடித்து ஃபாத்திமா நாயகியுடைய அபருக்கு சென்று ஜாகத்தும் செய்து எல்வேறுமாக சங்கையாக அந்த மதினாவில் ஜெயம் பெற்று வாழ்ந்து வருகின்றார்கள். நீர்வளம் நிலவளம் மாவளம் மனுவளம் பழவளம் ஐவளமும் பொருந்தி சீரும் சிறப்புமாக கண்ணும் இனிமையை போன்றிருந்து வாழ்ந்து வருகின்றார்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால். அருமநாயகம் நபி முஹம்மது முஸ்தபா அன்னவர்களுடைய ஒரு துவா பரக்கத்தை கொண்டும் இதுவரையிலும் இருந்து சரித்திரத்தை கேட்டவர்களுக்கும் செலவாத்து சொன்னவர்களுக்கும் சொல்லாமல் இருந்தவர்களுக்கும் இல்லாஹு ஜல்ல ஷானுஹு தாலா எல்லாம் வல்ல இறைவன்
நீடிய ஹயாத்தி தந்தருள்வானாகவும் இறப்பமான ஈமானை தந்தருள்வானாகவும் குன்றாத வாழ்வை குறவற்ற செல்வத்தை தந்தருள்வானாகவும் கச்சோட பருக்கத்தும் கடனில்லா பெருமையும் தந்தருள்வானாகவும் எங்களை படைத்த இறைவா எங்களுடைய பாவங்களை எளிசாக்கி வைப்பாயாக எங்களை படைத்த இறைவா எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள் செய்வாயாக அறிந்தும் அறியாமல் நாங்கள் செய்த பிழைகளை பொறுப்பாயாக யா அல்லாஹ் எங்களை மூமீனுடைய கூட்டத்தில் முந்திக் கொள்ளும் பொருட்டாய் வைப்பாயாக யா அல்லாஹ் எங்களை அல்லாஹ்வுடைய நல்லடியாருடைய கூட்டத்தில் சேர்த்து வைப்பாயாக யா அல்லாஹ் எங்களுடைய முத்துஹாலில் ஷஹாதத்துன் கலிமாவை நாவில் உதயமாக்கி வைப்பாயாக யா அல்லாஹ் எங்களுடைய முத்துஹாலில் எங்களுடைய நாவுகளை ஹலாலாக்கி வைப்பாயாக எங்களுடைய கபருக்கு பிரகாசத்தை தருவாயாக எங்களுடைய கபருஸ்தானிலே கேள்விகளை குறைத்து வைப்பாயாக முரட்டுத்தனமாக முங்கர் மலக்கு வந்து அரட்டி கேட்கும் போது ஆதாரம் கொடுப்பதற்கு எங்களுடைய நாவுக்கு வல்லமையை தருவாயாக யா அல்லாஹ் அல்ஹம் தந்த கொடியினலில் அனைவர்களும் ஒன்று பெற்று வாழ்வதற்கு உன்னுடைய நல்லருள் புரிவாயாக சிராத்தில் முஸ்தகீன் என்ற பாலத்தை மின்னல் வெட்டி மறைந்தது போல் கடரும்படியாக வைப்பாயாக ஆணாக பிறந்த அடியார்கள் அனைவர்களுக்கும் அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபாயத்துக்குரிய மக்களாக ஆக்கி வைப்பாயாக பெண்ணாக பிறந்த தாய்மார்கள் அனைவர்களுக்கும் பிபி ஃபாத்திமா நாச்சியாருடைய சபாயத்துக்குரிய மக்களாக ஆக்கி வைப்பாய் ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா கரீம், யா ரஹீம், யா ஜப்பார், யா லத்தீப், யா மஹ்ஜூத், யா மஹ்பூப், யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லி அலா ரசூலிஹி சையதினா வ நபியினா வ மௌலானா வ ஹபீபினா வ முர்ஷிதினா வ உஸ்தாதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையதினா முஹம்மதின் பாரிக ஸல்லி அலைஹி. அல்லாஹும்ம ரப்பனா பல்லிஹ் முராதனா முராதல் முஸ்தகீன் சம்சுல் ஆரிபின் வல் மஹ்ராப் வல் மஹ்ராஜ் காபு காபு ஜைனி. அல்லாஹ் اللهم ربنا وانبسنا ولنا وإن لم تغفر لنا وترحمنا لنكون من الخاسرين. ربنا تقبل منا دعاءنا إنك أنت السميع العليم وتوب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلق سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. آمين آمين آمين. سبحان ربي رب العزت عما يصفون سلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم.